ஆனா எழுதி வச்சிருக்கான்னு யாரோ சொன்னாங்க. அது வந்து யாரும் பார்க்க முடியாது, அதான் இன்ஸ்பெக்டர் தான் பார்க்கணுமா. இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு என்கிட்ட சொன்னாரா, அது தெரியாது, அதுவும் தெரியாது. இந்த வரைக்கும் நல்ல பையன், அந்த பையன் எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுவான், வருவான். காலையில் என்ன கொழும்புடையிலலாம் என்கிட்ட பேசிட்டு தான் போவான். டியூட்டி போகிறப்பெல்லாம் சொல்லிட்டு போவான், அக்கா போயிட்டு வரேன்க்கா அப்படின்லாம் சொல்லிட்டு போவான். நான் காலையில் போகிறப்ப பார்த்தா ரொம்ப டென்ஷனாக ஃபோன் பேசிட்டு போனான். ஆனால் திடீர்னு 12 மணிக்கு நான் வரையில அவன் இறந்துட்டான்னு சொல்கிறாங்க. அதுதான் எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. நல்ல பிஎட் படிச்சிருக்கான். நான் அவனை நீ இதுக்கு வந்திருக்கிய, ஏன் வந்தேன்னு கேட்பேன். இல்லைம்மா நான் சீக்கிரமாகவே டீச்சராக போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். நல்ல படித்த பையன் இப்படி பண்ணினான்னு தான் எனக்கு ரொம்ப ஒரு ஆதம். அவன் கூட சேர்ந்து 4 பேர் நம்ம இருந்தாங்க முறுக்கு. அதில் 2 பேர் மட்டும்தான் இங்கே இருந்தது. இவங்க 2 பேரும் தான் போயிட்டு வருவானுங்க டியூட்டி போயிட்டு. எனக்கு அதுதான் இப்போ கஷ்டமாக இருக்குது. மற்றபடி எல்லாத்துக்கிட்டேயும் நல்லா ஜோவியில் தான் பழகுவார், அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இல்லை. ஒரு அவங்க குடும்ப கஷ்டம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, எப்படிம்மா அது? அதெல்லாம் தெரியாதுண்ணா, அது எனக்கு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவன் நல்ல பையன். அப்பா மோட்டர் போடுதாம்மா, போட்டுக்க பார்ப்பேன். ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் அவங்களுக்கு தேவையான தண்ணி பிடிச்சிட்டு ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க, அவ்வளோதான். ஆனால் அவங்களே சமைச்சு சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டுக்கு மேலே இருந்த ஒரு காவலர் வந்து இறந்துருக்காரு. இந்த அவர் இருக்கும்போது அவர் எத்தனை மாதமாக அவர் இங்கே இருந்திருக்காரு, அதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன? அவர் வந்து இதுக்கு முன்னாடி எதுவும் பிரச்சனையில் இருந்திருக்காரா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கம்மா. அவங்க வந்து எத்தனை மாதம் இங்கே வந்து இருந்தாங்களா எனக்கு தெரியும். ஆனால் இருந்த வரைக்கும் நல்ல பையன், அந்த பையன் எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுவான், வருவான். காலையில் என்ன கோலம்புடையிலலாம் என்கிட்ட பேசிட்டு தான் போவான். டியூட்டி போகிறப்பெல்லாம் சொல்லிட்டு போவான், அக்கா போயிட்டு வரேன்க்கா அப்படின்லாம் சொல்லிட்டு போவான். நான் காலையில் போகிறப்ப பார்த்தா ரொம்ப டென்ஷனாக ஃபோன் பேசிட்டு போனான். ஆனால் திடீர்னு 12 மணிக்கு நான் வரையில அவன் இறந்துட்டான்னு சொல்கிறாங்க. அதுதான் எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் அவனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, எந்த ஒரு இதுவும் கிடையாது அந்த பையனுக்கு. நல்ல பையன் தானே, ஒன்றும் இதெல்லாம் இல்லை. அவன் வேறு அந்த குடிப்பழக்கம் அதெல்லாம், அந்த ரெண்டு வீட்டில் அந்த பிரச்சனை பண்ணுறது அந்த மாதிரி மேல் மாடியில் அதெல்லாம் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. அந்த மாதிரி பையனே கிடையாது. அவன் நல்ல பையன், எங்களை பொறுத்த வரைக்கும் அவன் நல்ல பையன் அந்த பையன். ஆனால் கடவுளை சீக்கிரமாக கூட்டிகிட்டு போயிட்டாங்க அவனை. அதுதான் எனக்கு இதாக இருக்குது. இந்த பையனோட மொத்தம் சேர்த்து இங்கே எத்தனை பேர் இருந்தாங்க இந்த வீட்டில்? அவங்க கூட சேர்ந்து 4 பேர் நம்ம இருந்தாங்க முறுக்கு. அதில் 2 பேர் மட்டும்தான் இங்கே இருந்தது. இவங்க 2 பேரும் தான் போயிட்டு வருவானுங்க டியூட்டி போயிட்டு. எனக்கு அதுதான் இப்போ கஷ்டமாக இருக்குது. மற்றபடி எல்லாத்துக்கிட்டேயும் நல்லா ஜோவியில் தான் பழகுவார், அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இல்லை. ஒரு அவங்க குடும்ப கஷ்டம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, எப்படிம்மா அது? அதெல்லாம் தெரியாதுண்ணா, அது எனக்கு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவன் நல்ல பையன், அவ்வளோதான் எனக்கு தெரியும். உங்கள் வீட்டில் இருந்த முடிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது? எந்த பிரச்சனையுமே கிடையாது. இங்கே இருக்கிற வரைக்கும் அவனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அது அவனுக்குள்ள இது. உங்களோட வீட்டில் அவர் எத்தனை நாள் குடியிருந்துருக்கிறாரு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கம்மா. அவன் வந்து ஒரு 6 மாதம் ஆச்சுப்பா. நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு தான் கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னாங்க. சரி, கல்யாணம் பண்ணிவிட்டு வந்திருக்கான். அவன் ஒய்ஃபு வந்து திருநெல்வேலியில் இருக்குது. நம்ம வீட்டில் இந்த பையன் மாத்திரம்தான். கூட ரெண்டு பேர் தான் இருந்தாங்க. நல்ல பையன்தான், ஒரு தொந்தரவெல்லாம் கிடையாது. எனக்கும் ஒழுங்காக வாடகையும் கொடுப்பாங்க. அவங்க வாட்டில் வருவாங்க. அவங்கள நான் ரொம்ப அவங்கள பார்க்க மாட்டேன். ஏன்னா ஆம்பளை பிள்ளைங்க அவங்கள பேசிக்கிட்டு இருக்கு, எனக்கு முடியாதவா. அதனால் நான் அவங்கக்கிட்ட ரொம்ப பேச மாட்டேன். அப்பா மோட்டர் போடுதம்மா, போட்டுக்க பார்ப்பேன். ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் அவங்களுக்கு தேவையான தண்ணி பிடிச்சிட்டு ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க, அவ்வளோதான். ஆனால் அவங்களே சமைச்சு சாப்பிடுவாங்க. அவங்களே சமையல் பண்ணி அவங்க ரெண்டு பசங்களும் சமைச்சு சாப்பிடுவோம். சிலப்போ சமைக்க மாட்டாங்க. நேத்தி கூட சமைக்கலை, சாப்பிட்டுட்டு வந்து படுத்துட்டாங்க. அவர் டியூட்டிக்கு போகிறது காலையில் போவான். ஒரு 11 மணிக்கெல்லாம் வந்துடுவான். சாயங்காலம் 4:45 போவான். அதுதான் தெரியும். வேறு எனக்கு அவங்கள பற்றி அவ்வளோ தெரியாது. சரிங்கம்மா, இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு எத்தனை வயசு இருக்கும்? அவர் வந்து எந்த ஊர் சேர்ந்தவர்? எந்த ஊர் சேர்ந்த? தென்னாட்டை. எங்கள் ஊர். நான் அதனால தான் வீடே கொடுத்தேன். அவர் சங்கரங்கோயிலாம், சங்கரங்கோயில்னு தான் சொல்லியிருக்காரு. தென்காசி சங்கரங்கோயிலுன்னு. அதனால தான் அவர் வீடே கொடுத்தேன். ஏன்னா நம்ம ஊர் சைடாச்சு, சரி நல்ல பிள்ளையாக தான் இருப்பாங்கன்னு சொல்லிச்சுட்டு அவங்களுக்கு வீடு கொடுத்தேன். சரின்னு இருந்தாங்க. வயசு சின்ன பையன்தான், அவன் 26 இருக்கலாம். நான் நினச்சேன் 22 வயசு இருக்கான். இல்லை, இன்னொரு பையன் சொன்னால் அவனுக்கு 27 வயசு இருக்கோம்மா அப்படின்னா. நல்லா படிச்சிருக்கான், எனக்கு அது ஒரு இது. நல்ல பிஎட் படிச்சிருக்கான். நான் அவனை நீ இதுக்கு வந்திருக்கிய, ஏன் வந்தேன்னு கேட்பேன். இல்லைம்மா நான் சீக்கிரமாகவே டீச்சராக போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். நல்ல படித்த பையன் இப்படி பண்ணினான்னு தான் எனக்கு ரொம்ப ஒரு ஆதம். என்ன சரிங்கம்மா, இப்போ அவருக்கு எதுவும் குடும்ப கஷ்ட காரணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரா? ஆமாம், அது எனக்கு தெரியாது. இல்லைம்மா அந்த பொண்ணு அங்கே இருக்கா, திருநெல்வேலியில் இருக்கிறா.
இவன் இங்கே இருக்கிறான். ரெண்டு பேருக்கும் என்ன ஆச்சோ ஏதோ சண்டை ஓட்டம் இருக்கும். ஃபோன்லேயே பேசி ஃபோன்லேயும் அவங்க லைஃபையும் பிடிச்சிக்கிட்டான். அவ்வளோதான் சொல்ல முடியும். ஆமாம், இப்போ அந்த பொண்ணுக்கு தானே கஷ்டம். இப்போ அது சின்ன பொண்ணு, அது அதுவும் சொந்தம்னு சொன்னாங்க. சொந்தம்னு சொன்னாலும் என்னத்துக்கு இப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. அது எதுவும் பிடிச்சிக்கிட்டேன். ஃபேமிலி மேட்டர்னு தான் வந்தவங்கெல்லாம் சொன்னது. பசங்களை எல்லாருமே அவங்க கூட வேலை செய்கிறவங்கெல்லாம் வந்தாங்களா போலீஸு, அவங்கெல்லாம் சொன்னாங்க அவங்க ஃபேமிலி மேட்டருமா அப்படின்னு சொல்லி போகிறோம். அவ்வளோதான் எனக்கு தெரியும். ஆனால் வாடகையெல்லாம் எனக்கு நல்லா கரெக்டாக கொடுத்துருவாங்க, அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. சரிங்கம்மா, அவர் எது அவர் இறக்கும்போது அவர் எதுவும் கடிதம் எதுவும் எழுதி வச்சிருந்துங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க, அதை பற்றி எது சொல்லுங்கள். எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் எழுதி வச்சிருக்கான்னு யாரோ சொன்னாங்க. அது வந்து யாரும் பார்க்க முடியாதான், இன்ஸ்பெக்டர் தான் பார்க்கணுமா. இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு என்கிட்ட சொன்னாரா, அதுவும் தெரியாது. அதுவும் தெரியாது. தூக்கிட்டு எடுத்து போயிருக்காங்க. ஆனால் எந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிருக்காங்கன்னு அதுவும் தெரியாது. போனால் கேஎம்சி போகலாம், அதுதான் முக்கியம். இல்லை ஜெனரல் ஆஸ்பத்திரி மற்ற